ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மளிகை சாமான் லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா வந்து மளிகை சாமான் லிஸ்ட் போட்டு வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து லிஸ்ட் போட தெரியாமல் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூலி மேரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த நம்மளோட மளிகை சாமான் லிஸ்ட் போடுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து தெரியாது என்னென்ன திங்ஸ் எப்படி வாங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது, மெஷர்மெண்ட் தெரியாது. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ அதே லிஸ்ட் தான் நான் போட போகிறேன். பட் என்னென்னா, அப்போ இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருந்த ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அப்போல்லாம் 1500 ரூபாய் எடுத்துகிட்டு போனாலே நான் போட்ட லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வச்சா தான் வாங்க முடியும் அப்போ போட்ட லிஸ்ட்டை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பட்ஜெட்குள்ளே ஒரு 2 பேர் இருக்கிற மாதிரி, இல்லை 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எப்படி பட்ஜெட் போடணும், எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசி. நம்ம அரிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அரிசி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, பிரியாணி அரிசி. ஸோ இந்த 4 அரிசி வந்து நம்ம மெயினாக வந்து மந்த்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ சாப்பாட்டு அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 7 கிலோலேருந்து 8 கிலோக்குள்ளே போதும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வாங்காமல் ஒரு 10 கிலோவாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரெஸாக இருந்தால் கூட அடுத்த மாதம் நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்க சாப்பாட்டு அரிசி வந்து 10 கிலோ வாங்கிக்கோங்க. அண்ட் இட்லி அரிசி வந்து எக்ஸாக்டா வந்து 2 கிலோ தாராளமா போதுங்க. அதிகமா தேவையப்படாது, 2 கிலோ வந்து தாராளமே போதும். அண்ட் அதே மாதிரி பச்சரிசியும் வந்து 2 கிலோ போதும். பச்சரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோவே போதும், ரொம்ப ரேர் தான் 2 கிலோ. சப்போஸ் நம்ம இட்லிக்கு அரைக்கிறதுக்கோ இல்ல பொங்கல் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பச்சரிசி வந்து 2 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியும் வந்து நீங்க 2 கிலோ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி வந்து 2 பேரா இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி 5 கிலோ போதும். அண்ட் இல்லை 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 7 கிலோவே போதும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அரிசியெல்லாம் நம்ம வச்சுருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து மதியம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு செய்வோம். ஸோ மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 வேளை டிஃபன் போகும். ஸோ அதனால் வந்து இந்த அரிசி வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தது பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, பொட்டுக்கடலை. ஸோ துவரம்பருப்பு வந்து உங்களுக்கு தாராளமாக 1 கிலோ போதும். 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து 3/4 கிலோ துவரம்பருப்பே போதுங்க. ஸோ இல்லை 3 பேர் இருக்கும், அடிக்கடி சாம்பார் வைப்போம் அப்படின்னா நீங்கள் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ போதும். ஏன்னா தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 100-150 கிராம் எடுத்துட்டா கூட மீதி வந்து நீங்கள் வடை போடுறதோ வடகறி செய்கிறதோ அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உளுத்தம்பருப்பு வந்து 1 கிலோ வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி அரைக்கிறதுக்கு போக வடை போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் 1 கிலோ வாங்கிக்கலாம். அண்ட் பச்சை பயிருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 கிலோவே போதும். ஏன்னா பச்சை பயிர் வந்து பொங்கல் செய்வோம், அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ரேராக ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா பச்சைப்பருப்பு பாயசம் செய்வோம், அவ்வளோதான். ஸோ அதனால 1/2 கிலோ பச்சை பயிர் வந்து போதும். அண்ட் பொட்டுக்கடலையும் உங்களுக்கு 1/2 கிலோ போதும். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை பொடி அரைக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உடச்ச கடலை வந்து போதும். அண்ட் அடுத்தது சுண்டல் வகைகள். இந்த சுண்டல் வகைகள்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போது, இப்போ வந்து இதை நான் காட்டுறதுல வந்து நான் வீட்டுக்கு வாங்குவேன் ஸோ காட்டுறேன், எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இதெல்லாம் வாங்கினா, இந்த சுண்டல் எல்லாம் வாங்கினா மந்த்லி காலியாகும், இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இதில் ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னா செய்வேன், சென்னா பிரியாணி செய்வேன், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக சென்னா வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து 3/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு நான் கொண்டக்கடலை வந்து வாங்கிப்பேன். ஏன்னா நான் வந்து ரெகுலராக வாரத்தில் வந்து ஒரு 4 நாள் வந்து கொண்டக்கடலை வச்சு செஞ்சுடுவேன். நான் கருப்பு கொண்டக்கடலை அண்ட் வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிப்பேன். ஒரு நாள் சுண்டல் இருக்கும், ஒரு நாள் சென்னா பிரியாணி இருக்கும், ஒரு நாள் சாட்டர்டே சண்டேஸில் வேக வச்சு தாளிச்சு கொடுப்பேன், அது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு. நான் பச்சை பயிறுன்றது முழு பச்சை பயிறு சொல்கிறேன். இது நான் வந்து மந்த்லி வாங்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க, ரொம்ப ரேர் தான். நான் வந்து 1/2 கிலோ தான் வாங்குவேன். சப்போஸ் எப்பயாவது தான் இந்த மாதம் வாங்கினா அதையே கூட அடுத்த மாதமாக நான் ஓட்டிப்பேன். அடுத்தது ராஜ்மா. ராஜ்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 100 கிராம் தாங்க வாங்குவேன், அவ்வளோவே போதும். நம்ம 2 பேர் இருக்கிறதுக்கு, இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறதுக்கே 100 கிராம் வாங்குகிறேன். 2 பேர் இருக்கிறதுக்கு வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நீங்கள் 100 கிராம் வாங்கிக்கோங்க. அண்ட் பச்சை பட்டாணி வந்து 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஊற வச்சு இதை போட்டு நம்ம வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலாம், இல்லை பட்டாணி புலாவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குருமா குழம்பு அதெல்லாம் செய்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா
மசாலா செய்கிறதுக்கெலாம் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அண்ட் காராமணியுமே வந்து நான் 100 கிராம் தான் வாங்குவேன். ஏன்னா இது வந்து நான் புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு, காராமணி எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம் காராமணி வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இது வாங்க மாட்டேன். அண்ட் வேர்க்கடலை இது வந்து நான் எப்போவுமே கடையில் வாங்கினது இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எனக்கு வந்துடும், அண்ட் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எனக்கு அந்த மாதிரி வந்துடும், இல்லை எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேருந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுனால நான் இது கடையில் வாங்கினதில்லை. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை வாங்கிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம், வெள்ளைச்சோளம் வந்து நான் தோசை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சோள தோசைலாம் போடுவீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க, இல்லை 1/2 கிலோ வாங்கிக்கோங்க போதும். ஏன்னா இது 1/2 கிலோ வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கிளாஸு இட்லி அரிசி ஒரு கிளாஸ் போட்டு நீங்கள் தோசை செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புளி வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு 1/2 கிலோவே போதுங்க. அதுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா 1/2 கிலோ போதும். ஸோ நம்ம 3 பேர் அப்படிலாம் இருந்தால் ஒரு 1/2 கிலோ புளி வாங்கினா போதும். அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அண்ட் பூண்டு வந்து 1 கேஜி வாங்கிக்கோங்க. 1 கேஜி தாராளம் தான், 1 கேஜி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பூண்டு சேர்க்கறது நல்லது, அதனால் அதெல்லாம் நம்ம குறைக்கக்கூடாது, வாங்கிக்கணும். அண்ட் அடுத்தது உப்பு, ஒரு கல்லுப்பு பேக்கெட், ஒரு தூள் உப்பு பேக்கெட் வாங்கிட்டால் போதும். அண்ட் சர்க்கரை வந்து நான் கடையில் வாங்கினதில்லை, ஏன்னா ரேஷன்லேயே வந்து நம்மளுக்கு 1.5 கிலோ சர்க்கரை வந்துடும். அண்ட் அடிஷ்னலாக வேணும்னாலே ரேஷன்லேயே கூட நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, நான் கடையில் ரேஷன் கடையில் வந்து 1.5 கிலோ சர்க்கரை வாங்குறேன்னா நாட்டு சர்க்கரை வந்து 1 கிலோ வாங்குவேன். ஸோ 2.5 கிலோ சர்க்கரை இது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு போதும். அதுக்கப்புறம் தேன் வந்து ஒரு பாட்டில் வாங்கி, இப்போ நம்ம ஜூஸ் எல்லாம் போடுறோம் அப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் ஜூஸஸ்னால் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேன் வந்து போட்டிருப்பேன். அண்ட் அடுத்தது டிஃபன் வகைகள், டிஃபன் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, அப்புறம் மைதா, ரவை, சேமியா, அரிசி மாவு, சோள மாவு, அவல், கடலை மாவு. நான் கேழ்வரகு மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்குவேன். அண்ட் கோதுமை மாவு வந்து 1 கேஜி வாங்கிப்பேன். மோஸ்ட்லி வந்து ரேஷனில் கொடுக்குற கோதுமையே வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு அது கூட சென்னா சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு, அது யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிப்பேன். சப்போஸ் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு எப்படியாவது ஈவினிங்கில் எப்பயோ ரேராக பஜ்ஜி போடுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம எதனா பொரியல் செய்கிறோம் அதுக்கு தேவைப்படுறதுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைதா வந்து சேர்க்கக்கூடாது, பட் என்ன ஏதாவது டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும், அது சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஒரு ஆசை வருது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 1/2 கேஜி மைதா வாங்கிக்கோங்க. அண்ட் ரவை வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. சேமியா பேக்கெட் வந்து ஒரு 2 சேமியா பேக்கெட் போதும் தாராளம் அதுவே. அண்ட் அரிசி மாவும் அதே மாதிரி, நம்ம வீட்டில் ரேஷனில் கொடுக்குற பச்சை அரிசி இருந்துச்சுன்னா அதை நம்ம 1 கிலோ to 2 கிலோ அரிசின்னு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பத்துக்கு, வேறு ஏதாவது செய்கிறதுக்கு, உளுந்து வடை போடும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்ததுக்கு வந்து அரிசி மாவு வந்து யூஸ் ஆகும். இது நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா 1 கேஜி பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் சோளை மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சின்ன பேக்கெட்டே போதும், ஒரு 250 கிராம், அதான் 1/2 கிலோ பேக்கெட்டே வாங்கிட்டிங்கனாலே போதும், 2 மாதத்துக்கு தாராளமாக வரும். ஏன்னா நம்ம சோளை மாவு நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அவல் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அவல் வந்து நிறைய அவல் உப்புமா செய்யலாம், அதுக்கப்புறம் அவல் சும்மாவே வந்து ஸ்வீட் போட்டு தேங்காய் பூலாம் போட்டு சாப்பிடலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தது மசாலா ஐட்டம்ஸில், கடுகு 100 கிராம், மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 50 கிராம் போதும், சோம்புமே 50 கிராம் போதும். அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னா 2 பேருக்கு வந்து 100 to 150 கிராம் காஞ்ச மிளகாய் போதும். ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 1/2 கிலோ காஞ்ச மிளகாய் வாங்கிக்கோங்க. பெருங்காயம் ஒரு டப்பா எப்போவுமே வாங்கிக்கோங்க, நான் அதான் ஒரு டப்பா வாங்கிடுவேன். அண்ட் அடுத்தது நம்ம பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு செய்கிறதுக்கெல்லாம் வந்து பார்ப்போம். அப்போது நான் இது என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பட்டை வந்து நான் 100 கிராம் வாங்கிப்பேன், கிராம்பு வந்து 100 கிராம் வாங்கிப்பேன், ஏலக்காய் வந்து 25 கிராம் வாங்கிப்பேன், கசகசா வந்து 50 கிராம் வாங்கிப்பேன், பிரிஞ்சி இலை வந்து ஒரு பேக்கெட் சின்னதாக இருக்கும் அது வந்து ஒரு 16 ரூபாய் என்னமோ தான் வரும். ஸோ இதில் வந்து இதில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ பிரியாணி மசாலாவுக்கு நம்ம வெஜ் பிரியாணிக்கு அண்ட் நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது பிரியாணி பண்ணணும்னா ஸோ அது மாதிரி அந்த பேக்கெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாமல் இதிலேருந்தே எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து நான் இதை 100 கிராம் வாங்குவேன். அப்படி இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே 10-10 கிராம் வாங்கிக்கோங்க போதும். இந்த 100 கிராம்லேயே வந்து நான் மசாலா அரைச்சிட்டு மீதி வந்து ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே 10-10 கிராம் வாங்கிக்கோங்க, அதுவே தாராளமாக 10 போதும். அண்ட் அதுக்கப்புறம் எண்ணெய், எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து 1 கேஜி வாங்குவேன். அண்ட் நல்லெண்ணெய் வந்து 1/2 கிலோ வாங்குவேன். விளக்கு ஏற்றுற எண்ணெய், அந்த விளக்கு எண்ணெய், சாரி விளக்கு ஏற்றுற எண்ணெய்ல இது விளக்கெண்ணெய், நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன பாட்டில், அது 50 ml பாட்டில் இல்லை 100 ml பாட்டில் அது ஒன்று வாங்கிப்பேன். வெண்ணெய் வந்து 100 கிராம், நெய் வந்து ஒரு 1/2 கிலோ
கால் கிலோமே வந்து ஜாஸ்தி தான். இப்போது நாங்கள் மூணு பேர் இருக்கோம், நிறைய நெய் ஊற்றி அது இதுன்னு சாப்பிட்றதுனால நாங்கள் கால் கிலோ நிறைய ஊற்றி சாப்பிட்றோமே. பாப்பாவுக்கு நான் எல்லாம் எது செஞ்சாலும் பாப்பாவுக்கு வந்து நெய் கலந்து தான் சாப்பாடு கொடுத்துருப்பேன். என் பொண்ணுக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கு கார குழம்புக்கெல்லாம் வந்து நெய் சேர்த்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பண்டிகை நல்லா வந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் பாயசம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நெய் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நெய் வந்து நான் கால் கிலோ வாங்கிப்பேன். நீங்கள் ரெண்டு பேர் தான் ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா 100 கிராம் நெய்யே போதும், அதுவே ரொம்ப தாராளம்தான். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, இட்லி பொடி, சீரகப்பொடி, மிளகுப்பொடி, மல்லித்தூள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட் போதும். மிளகாய்த்தூள் வந்து ஒரு சின்ன பேக்கெட் 50 கிராம் தனி மிளகாத்தூள் சக்தி அது போதும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, இந்த மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து அரைச்சிடுவேன். 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் அரைச்சிப்பேன். ஒரு கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாக போட்டு அதை வச்சுப்பேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அது தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் எப்படி அரைக்கிறோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பேக்கெட் வந்து நான் வாங்க மாட்டேன், இது போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் டு 50 கிராம் அந்த மாதிரி ஏதாவது பேக்கெட் வாங்கிக்கோங்க. இட்லி பொடியும் வந்து நான் வீட்லேயே செஞ்சுருப்பேன், ஏன்னா ரேஷன்லேருந்து தோரம் பருப்பு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இட்லி பொடி செஞ்சுப்பேன். சீரக பொடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100 கிராம் சீரகம் வாங்கிட்டோன்னா 50 கிராம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கிட்டோன்னா சீரக பொடி, மிளகும் அந்த மாதிரி தான். மல்லித்தூள் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் எல்லாமே பண்ணுறது. என் அடுத்தது நட்ஸில் உலர் திராட்சை வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. முந்திரி வந்து 100 முந்திரி போதும் நம்மளுக்கு, 100 முந்திரி தாராளமாக போதும், அது அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து வெறும் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அந்த குருமா குழம்புக்கு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு சக்கரை பொங்கல் பாயசம்லலாம் ஸ்வீட்லலாம் தாளித்து போடுறதுக்குன்னா 100-150 கிராம் போதும். இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க அதை மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே முந்திரி வந்து நீங்கள் பெரிய மால் எல்லாம் போனீங்கன்னா விஆர் மாலு, ஸ்டார் பஜார் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகும்போது ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஆஃபர்ஸ் போடுவான். அந்த ஆஃபர்ஸ் போடும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்ல க்ளீனான ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என் பேரிச்சம்பழம், இந்த பேரிச்சம்பழமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மந்த்லி ஒரு 2 பாக்ஸ் வாங்கிடுவோம். ஏன்னா பாப்பா கொடுக்கறதுக்காக நான் வாங்கிடுவேன். என் அடுத்தது அப்பளம், அப்பளம் 1 கட்டு, ஊறுகாய் 1 பாட்டில். ஊறுகாய் இந்த மாதம் 1 பாட்டில் வாங்கினாலே 2 மாதம் தாராளமாக வரும். நீங்கள் ஊறுகாய் நிறைய சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா சின்ன பாட்டில் 70 ரூபாய் அந்த பாட்டில் வரும், அது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இன்ஸ்டண்ட்டாக நம்மளே வீட்லேயே வந்து ஊறுகாய் பண்ணிக்கலாம், எதையாவது செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் எனர்ஜி ட்ரிங்க், இது இல்லாமல் நம்மளோட டேவே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்படி அப்படி பழகிட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து காஃபி பவுடர், டீ பவுடர் இது தான். பாப்பாவுக்கு வந்து வெறும் பால் மட்டும்தான் கொடுப்பேன். காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் நெஸ்கஃபே சன்ரைஸ் பிளெயின் 152 ரூபா பேக்கெட் அது. அது வாங்கினேன் அப்படின்னா கரெக்டாக 2 மாதம் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் டீ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் சக்ரா கோல்டு வாங்குவேன், அது எனக்கு 1 மந்த் கரெக்டாக வந்துடும். அண்ட் அடுத்தது பூஜை பொருட்கள், தீபம் எண்ணெய் வந்து 1.5 லிட்டர் வாங்குவேன். 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் வாங்குவேன். ஏன்னா நான் 2 விலையுமே வந்து விளக்கேற்றணும். அது இல்லாமல் நம்மளுக்கு விசேஷ நாள்லலாம் வந்து 3 விளக்கு, 5 விளக்கு, 6 விளக்கு ஏற்றுவோம். ஸோ அந்த மாதிரி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 கிலோ எண்ணெய் ஆகும். கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க எடுத்துகிட்டு போனோம்னா கூட 1 கிலோ ஆகும். திரி வந்து ஒரு பண்டல் வாங்கிக்கோங்க. ஒரு பண்டல் வாங்கிட்டால் நீங்கள் 2 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரமும் அதே மாதிரி தான், நல்லா ஒரு பெரிய பவுச்சாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய கற்பூரம் வரும், 2 மாதம் யூஸ் பண்ணலாம். தீப்பெட்டி ஒரு 10 தீப்பெட்டி வாங்கினா அதுவும் நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணலாம். ஊதுபத்தி மட்டும் நான் 5 பேக்கெட் வாங்குவேங்க, மந்த்லி 5 பேக்கெட் வாங்குவேன். ஸோ டெய்லியும் நம்ம ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி இதுவாகிட்டே இருக்கும். பச்சை கற்பூரம் வந்து 1 டப்பா வாங்கிப்பேன், அது வந்து 18 ரூபாய் அந்த டப்பா, குட்டியாக தான் இருக்கும். அந்த டப்பா வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா பச்சை கற்பூரம் வீட்டில் காலியாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து சாமி ரூம்லேயும் நம்ம பீரோலையும் வந்து பச்சை கற்பம் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் சாம்பிராணி, கப் சாம்பிராணி வந்து அந்த 12 இருக்கிற கப் சாம்பிராணி பாக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஒன்று தசாங்க பவுடர் 1 வாங்கி வச்சுப்பேன், 50 கிராமோடது. அது வந்து 2 மந்த்துக்கு கண்டிப்பாக வரும். இந்த கப் சாம்பிராணி மேலே அந்த தசாங்க பவுடர் கொஞ்சம் தூவிட்டு ஏற்றி வச்சிங்கன்னா வீடியோ நல்லா கம கமன்னு இருக்கும். அண்ட் டிஷ்யூ பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பேக்கெட் வந்து 1 மாதத்துக்கு வாங்கி வச்சுப்பேன். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு. அண்ட் அடுத்தது பாத்ரூம் ஐட்டம்ஸு, குளியல் சோப்பு.
எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று, ஹஸ்பண்ட்க்கு ஒன்று, மூணு சோப்பு. அப்படியே வந்து எல்லாருக்கும் வேணும்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சோப்பு, ரெண்டு ரெண்டு குளியல் சோப்பு போட்டு மொத்தம் ஆறு சோப்பு வாங்கிப்பேன். அண்ட் துணி சோப்பு, நான் வாஷிங் வந்து கையில் பண்ணுறதுனால எனக்கு துணி சோப்பு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து பத்து சோப்பு போட்டுப்பேன். நான் பத்து சர்ஃப் எக்ஸல் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் நான் வந்து எப்போவுமே மந்த்லி மந்த்லி நான் சோப்பு மட்டும் பத்து வாங்கிப்பேன். இப்போது இந்த மந்த் பத்து வாங்குறேன் அப்படின்னா நான் ஒரு ஆறு யூஸ் பண்ணி நாலு இருக்குன்னா அடுத்த மாதமும் நான் பத்து வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுப்பேன். அடுத்து துணி பவுடர், துணி பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி, ஒரு அரை கிலோ போதும் ஊற வச்சுட்டு அதை துவைக்கிறதுக்கு. இதுவே நீங்கள் வாஷிங் மிஷினில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஒன் லிட்டர் லிட்டர், எனக்கு அந்த லிக்விட் பற்றியெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா நான் எப்போவுமே துணி பவுடர், ரின் பவுடரோ இல்லைனா சர்ஃப் எக்ஸல் பவுடரோ அரை கிலோ வாங்குவேன், பத்து சுனி சோப்பு வாங்குவேன். ஸோ இதை போட்டுட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு துவைச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் லிக்விட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் லிக்விட் வாங்கினா ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துணி பவுடர் ஒன் கேஜி வாங்கிக்கோங்க. ஷாம்பு பாட்டில் வந்து நான் ஒரு ஒரு பெரிய பாட்டில் பாப்பாக்காக வந்து வாங்கி வச்சுருவேன். பாப்பாவுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் மூணு பேருக்குமே சேர்ந்து நான் பிராண்டட் இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாவ் பிராண்ட் அந்த மாதிரி இருக்க ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த ஷாம்பு வாங்கிட்டேன். அண்ட் டாபர் ரெட் பேஸ்ட் 96 ருபீஸோட, அது டாபர் ரெட் பேஸ்ட் பெருசு. அது நீங்கள் இந்த மந்த் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு மந்த்லேருந்து ரெண்டரை மந்த் வரைக்கும் தாராளமாக வரும். ஸோ அந்த இருக்கும். அண்ட் டாய்லெட் கிளீனர் ஒரு ஆர்பிக் மீடியம் சைஸ் 42 ரூபா, அது வாங்கினீங்க அப்படின்னா நாலு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நாலு வாரத்துக்கு நாலு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த டாய்லெட் கிளீனர் வரும். அண்ட் அது கூடவே வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு ரெண்டு பேக்கெட் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போட்டுப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தரையெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான். இது பாத்ரூம் க்ளீனர்னா நான் ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் வாங்க மாட்டேன், நான் ப்ளீச்சிங் பவுடரே போதும். அதுக்கப்புறம் ஃபெனாயில் பாட்டில், இது ரெகுலராக வாங்க தேவையில்லைங்க. நம்ம இது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 months அது அப்படியே வரும். நம்ம என்ன ஃபெனாயில் வந்து இப்போலாம் நிறையலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டுருப்போம். அதனால் ஃபெனாயில் வாங்கிட்டு வச்சா, ஒரு வாட்டி வாங்கி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் சாமான் தேய்க்கிற சோப்பு, இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா விம், ஒரு பெரிய டப் மாதிரி இருக்கிறது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டப் போதும். அந்த 56 ரூபாவில் 58 ரூபாவா எனக்கு எக்ஸாக்டாக ரேட் இப்போ தெரியல, அந்த டப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் மந்த்து கம்பல்சரி வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சோப்பாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆறு சோப்பு வாங்கினீங்கன்னா அதில் நாலு சோப்பு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், மீதி ரெண்டு மீறும். அண்ட் அடுத்தது கம்ஃபர்ட் லிக்விட். கம்ஃபர்ட் லிக்விட் வந்து ஒரு சின்னது இருக்கிறத பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் வந்து கம்ஃபர்ட் லிக்விட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரப், இது வந்து எப்பயாவது நீங்கள் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஃபர்ஸ் போடும்போது ஒரு 4-5 வீட்டில் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. மந்த்லி வந்து நம்மளுக்கு சின்ன அந்த 20 ரூபா 10 ரூபா அந்த ஸ்க்ரப்னால் ஒரு மாதம்தான் வரும். இல்லை நல்ல அந்த காலா பிராண்ட்லேருந்து 40 ரூபா அந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் ஒன்றே ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 3 மாதம்லேருந்து 4 மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நாப்கின்ஸ், நாப்கின்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஒரு 2 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதோட தேவையை பொறுத்து, இது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்கவுங்க தேவைக்கான பொறுத்து இந்த நாப்கின்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிக்கோ, உங்கள் பிராண்ட் உங்களோட இது. அண்ட் அடுத்தது சபினா பவுடர், சபினா பவுடர் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு வரும். ஏன்னா இதை வந்து நம்ம பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வரும். ஸோ இப்படி தான் வந்து நான் மளிகை சாமான் போடுவேன். ஸோ நான் இதே மாதிரி தான் நான் வந்து மளிகை சாமான் போட்டு ஃபஸ்ட்லாம் வாங்குவேன். வாங்கும்போது எனக்கு பட்ஜெட் வந்து 1700க்கு மேலே போனதே கிடையாதுங்க, எப்போ 2019 வரைக்கும். பட் 2020, 2021, 2022 இந்த 3 மாதத்தில் செம்ம எப்படி சொல்கிறது விலை அப்படி ஏறி போயிடுச்சு. ஸோ என்னால் வந்து இப்போ நான் இந்த பட்ஜெட் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்து 2700 ரூபாய் வருது, 2760 ரூபாய் வந்து எக்ஸாக்டாக வருது. ஸோ நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ், இப்போ வந்து நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறேன், இப்போ நான் இந்த சுண்டல் வகைகளில் வந்து நான் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த சுண்டல் வகைகளில் காட்டினேன் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு கொண்டக்கடலை மட்டும் போதும், பச்சைப்பட்டாணி மட்டும் போதும்னா மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ராஜ்மா வேண்டாம், காராமணி வேணாம், வேர்க்கடலை வேண்டாம். இதுலேயே வந்து நிறைய ஐட்டம் வந்து நான் ரேஷனில் கொடுக்குறத வச்சு கொஞ்சம் வந்து கம்பைன் பண்ணுறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் 2700 ரூபாய்க்கு நான் இந்த மாதம் வாங்குகிறேன் அப்படி எல்லா பொருளும் வாங்குகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எப்போ எது எது வேண்டாம் அப்படின்னு நான் என்னென்ன இப்போலாம் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த மந்த் நான் வந்து 2700க்கு ஃபுல்லாக மளிகை சாமான் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து நான் பார்ப்பேன் எதெல்லாம் வந்து இல்லை. மெயினாக வந்து எண்ணெய் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் வந்து பாதி பொருள் வந்து கொஞ்சம் இருக்கும், கோதுமை மாவில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லா திங்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் ஃபுல்லாக காலி ஆகட்டும்னு வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதம் வந்து நான் 2700 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு பிளான் போடுவேன். அது ஒரு பிளான்.
அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து தேவை இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போது இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்குது, இது வந்து 100 கிராம் இருந்தது வந்து இப்போ 50 கிராம் காலி ஆயிடுச்சு, ஸோ இது இந்த 50 கிராம் நம்மளுக்கு போதும், இது சுத்தமாக இல்லை, இப்போ எண்ணெய் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் 1 கிலோ வாங்கணும், மைதா 1 கிலோ வாங்கணும், இது 50 கிராம் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அடுத்த இந்த மந்த் 2700 ரூபா நான் செலவு பண்ணேன் அப்படின்னா அடுத்த மந்த் வந்து நான் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே மளிகை சாமான் லிஸ்ட்டை வந்து முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ வந்து அடுத்த மாதம் அந்த 1000 ரூபாய்க்கு வந்து வேற ஏதாவது வாங்குறதுக்கு, இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்படின்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் எக்கனாமிக்காக வந்து ஒரு 20,000 சேலரி வாங்குற ஃபேமிலி இருக்கும் அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக வந்து மந்த்லி 2500 ரூபா நம்மளால் வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் வாங்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மந்த் 2500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கும்போது வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க, அரிசி வாங்குறது கேஸ் வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல். இது நான் எதுக்கு அரிசி வாங்குறதுன்னு சொல்கிறேன், லிஸ்ட்டில் எதனா போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அரிசியை வந்து மூட்டையாக வாங்கி வச்சுப்பேன், 25 கிலோ மூட்டையாக வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த மூட்டை அரிசி இந்த மாதம் நான் 1ஆம் தேதி வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 3 மந்த்ஸ் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துடும், 90 நாள் எனக்கு வந்து அரிசி மூட்டை வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு இந்த மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது கேஸ் வாங்குறதோ அரிசி வாங்குறதோ நான் போட மாட்டேன். அடுத்த மாதம் வந்து எனக்கு மளிகை சாமான் வாங்குகிற வேலை இருக்காது. ஸோ அந்த மந்த்துக்கு அந்த 2500 ரூபாய்க்கு வந்து கேஸ்க்கு 1000 ரூபாயும் அரிசி மூட்டைக்கு 1500 ரூபாயும் போட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ரன் பண்ண முடியும். ஒரே மாதத்தில் ப்ரொவிஷன் அரிசி அண்ட் என்ன சொல்கிறது கேஸு இதெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 to 7000 இதுலேயே போயிடும். அதுக்கப்புறம் ரெண்ட் கொடுக்கணும், அப்புறம் சீட்டு எதனா இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனா சொல்லணும், எதனா கேட்கணும், ஏதாவது இதில் மாற்றணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.